நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஞானம் வியாபித்தா அது ஆடணுமே, எதன் அடிப்படையில் ஆடும்? அது நல்லதா ஆடுமா, தீயதா ஆடுமா, பாம்பாடுமா, புலி பிடிக்குமான்னா கர்மத்தின் அடிப்படையில். அப்ப இவனுடைய கர்மத்தின் அடிப்படையில் இவனுடைய ஞானம் அங்க போய் பிரசரிக்கிறது, அதனால சிருஷ்டிக்கிறார். அப்ப அந்த சிருஷ்டி யார் பண்றார்? ஜீவாத்மா தானே பண்ணணும், இல்லை பிரம்மன் தான் பண்றாருங்கிறார். நம்ம சொப்ன சரீரத்தை அத்தனையும் பிரம்மன் தான் சிருஷ்டிக்கிறார். ஏனெனில் எப்போதும் பண்ணிருக்கிற நல்லதுக்கும் தீயதுக்கும் தண்டனை கொடுக்கறது காவலாளி தான் கொடுக்கணும். நான் ஒன்று நல்லதாக வாழ்ந்தேன்னாலும் அதுக்கு பரிசும் பிரதானமந்திரி கொடுக்கணும். நான் தப்பாக வாழ்ந்தேன்னாலும் அதுக்கு தண்டனையும் பிரதானமந்திரி கொடுக்கணும். நீரே இருங்கோ, வாழ்க்கையில் நல்லவாளாக இருந்துவிடோ இல்லையோ, என்னென்ன வேணுமோ நீங்களே லோகத்துலேருந்து எடுத்துங்கோ. வாழ்க்கையில் தப்பு பண்ணிவிடோ இல்லையோ, நீங்களே பார்த்து சிறைச்சாலையில் உட்காந்து உங்களையே பூட்டின்னு உட்காந்துங்கோ. இப்படின்னா யார் பண்ணுவா? ரெண்டுமே கிடைக்காது. இப்போ நான் நல்லவனாக இருந்தாலும் தீயவனாக இருந்தாலும் நான் பதில் சொல்லிக்க முடியாது. இன்னொன்று, வண்டி ஓட்டின்னு போகிறோம், போகிறச்ச மஞ்சள் கோடு போட்டிருக்கு, வெள்ளைக்கோடு போட்டிருக்கு, ஒரு காவலாளி இல்லைன்னு வச்சுங்களேன், ஒத்துருமே இல்லை. நீங்கள் எப்போது 45-50 தான் ஓட்டின்ட்டுருக்கணும். மஞ்சக்கோட்டை தாண்டவே கூடாது, வெள்ளைக்கோட்டை பார்த்தா தாண்டவே தாண்டாதீங்க, ஒழுங்காக போங்க. நீங்கள் தான் உங்களுக்கு மதில் காவல் இல்லை, மனந்தான் காவல். காவலாளிகளே வேண்டான்ட்டு கிளம்பி போயிட்டோம், ஒத்தனும் பண்ண மாட்டான். தப்பு தப்பாக ஓட்டுட்டு நான் ஓட்டவே இல்லை நோடுவோம். இதுதான் நம்ம வழக்கம். இதுக்காகத்தான் பகவான் இந்த சின்ன சொப்ன சரீரத்தை உருவாக்கி அதில் இவன் பாப புண்ணியத்தினுடைய பலத்தை அனுபவிக்கணும்னாலும் அந்த உடலையும் அவர் தான் சிருஷ்டிக்கிறாராம். சிருஷ்டின்னு சொன்னாலே பிரம்மத்தினுடைய சிருஷ்டி, ஆனால் இது பண்ணுறதுலே சிருஷ்டி பண்ணாலே அனுகிரகம், நம்மளை அருள்வதற்கு தானே சிருஷ்டிக்கிறார். இப்போ சொப்பன உடம்பை சிருஷ்டிக்கிறாரே, இதில் என்ன அருள் வச்சிருக்குனால் இருக்கு? அந்த சின்ன பாபத்தினுடைய பயனை நிஜ வாழ்க்கையில் அனுபவிக்காமல் சொப்பனத்தில் அனுபவித்து அந்த பாபத்தை தொலைச்சி விட்டுட்டாரோ இல்லையோ, அதுதான் அந்த சிருஷ்டியில் அவர் பண்ணியிருக்கிற அனுகிரகம். பகவான் அப்போதும் அனுகிரகிக்கிறார், அப்போ புண்ணியத்தை அனுபவித்து முடிச்சு விட்டுடுறார், பாபத்தை அனுபவித்து முடிச்சு விடுறார். சரி, ஒரு 4 தொலைஞ்சதே நம்மக்கிட்ட வரமாட்டானு, ஏன்னா பாப புண்ணியங்கள் முழுக்க தொலைஞ்சா தான் பிரம்மத்தை அடைய முடியும். இந்த ரூபத்தில் கொஞ்சமாவான தொலைச்சி விடலாம் இல்லையோ. இப்போ சொன்ன சரித்திரம் தான் இங்கே இதுக்கு புரியட்டும். ஏன்னா இது வரிசை பஞ்சாதியாக இருந்ததுன்னா என்னதுன்னு நடக்கிறதுனே தெரியாது. இதுதான் விஷயம். இது இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். லோகம் அதிக்ராமதி மிருத்யோ ரூபாணி, இவன் இந்த லோகத்தையே தாண்டி விடுறார். தூங்க ஆரம்பித்த உடனே இந்த உலகத்து இன்பத் துன்பத்தை அவர் படுறதில்லே. சவாயம் புருஷா ஜாயமான சரீரம் அபிசம்பத்தியமான பாப்மபி சம்சிருஜதே ச உத்கிராமன் மிரியமான பாப்மனோ ஜிகாதி. ஒருத்தன் சரீரை எடுத்துன்னு இந்த லோகத்துக்குள்ளே வரச்சே அவன் பாப புண்ணியத்தோடு வருகிறான். அந்த பலத்தோடு தான் இந்த சரீரத்தை எல்லாம் அனுபவிக்கிறான். ஓடுறான், ஆடுறான், பாடுறான், என்ன பண்ணாலும் இவனுடைய கர்மாதீனமாக அனுபவிச்சுட்டான். முடித்த உடனே நம்ம ஒரு பாபத்தையும் அனுபவிக்க அனுபவிக்க பாபத்தின் பயன் துக்கம் இல்லையோ, துக்கத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாப கணக்கு குறைஞ்சிட்டே வரும், சுகம் அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியக்கரணம் குறைஞ்சிட்டே வரும். மொத்தமாக இந்த கணக்கு 0 ஆயிடணும். பாபங்களும் தொலைஞ்சி போடணும், புண்ணியங்களும் தொலைஞ்சி போடணும், ரெண்டும் தொலைந்ததுனால் அதுக்கப்புறம் இந்த லோகத்தில் இருக்கிறதுக்கு காரணமே இருக்காது. பரமதத்தை அடைஞ்சு விடுறார். உத்கிராமன் மிரியமானா பாப்பனோ விஜகாதி. உத்கிராமன் இவன் இந்த சரீரத்திலேருந்து எப்போ புறப்படுகிறானோ அப்போ இந்த பாபம் புண்ணியம் கர்மத்தை இங்கேயே தொலைச்சுடுறான். தஸ்யவா ஏதஸ்ய புருஷஸ்ய த்வேயேவ ஸ்தானே பவத இதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச சந்தியம் திருத்தீயகம். அவனுக்கு ரெண்டு லோகம், இகலோகம் பரலோகம், அங்கே போய் அனுபவிக்கிற லோகம், இங்கே இருக்கிற லோகம். என்ன அழகான ஒரு உருவகம் சொல்லது பாருங்க. இது இங்கே இருக்கிறச்சே சில சுகதுக்கங்கள், அங்கே போனால் அனைத்தையும் சுகமயம். இவர் இங்கே அங்கே போன முடியோ, இது எப்படி இருக்குது எப்படி இருக்குதுன்னு ஒரு முன்னோட்ட பார்வை பார்க்குறாருங்கிறது. எப்படின்னா அதுதான் சொப்பனமாக. இந்த சொப்பன லோகம்ங்கிறது அவனுக்கு 3வது லோகம். அதை சந்தியான்னு வச்சுக்கோ. சந்தியானா பகலும் இரவும் சேருகிற காலமும் இல்லையோ. இந்த லோகமும் பரலோகமும் சேருகிறது தான் சந்தியா சொப்பனம். அப்போ என்ன செய்கிறார்? அங்கே போனப்புறம் சுகமாக என்னென்னமோ அனுபவிக்க போகிறேன்னு இல்லையோ, கிட்டத்தட்ட அதெல்லாம் ஒரு பாதி சொப்பனத்தில் வருது பாருங்க. இங்கே என்னால் பாட தெரியாது, ஆனால் சொப்பனத்தில் பாடுறேன். இங்கே எனக்கு ஓட தெரியாது, சொப்பனத்தில் ஓடுறேன். இங்கே எனக்கு எப்போ பார்த்தாலும் வியாதி, சொப்பனத்தில் வியாதியே இல்லை. இது எப்படி சுவாமி? அங்கே போனால் தானே இதெல்லாம் நடக்கும்னா, அது போகிறதுக்கு வெள்ளோட்டம் இது. அங்கே போனால் இதை போலெல்லாம் இருப்போமோ இல்லையோ. அப்போ எப்படி இருப்போங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக இவர் பார்க்குறார். பார்த்து அந்த லோகத்தில் போய் உட்காந்து போகிறான். இப்படி திரும்பி பார்ப்புறான், இப்படி திரும்பி பார்ப்புறான். இந்த லோகம் தெரியுது, அந்த லோகம் தெரியுது. ஏன்னா இப்போ இதிலே அந்த மேலே வந்துட்டார், வெளியில் வந்துட்டார், அங்கே போகல, பார்க்குறார். எதுக்கு போகலாம்? இதுக்கு போகலாமா? அதுக்கு போகலாமா? அந்த சொப்பன காலத்தில் அவர் யோசிப்பாங்க. ஞானம் தான் இருக்கு, ஞானம் மலர்ந்து தானே இருக்குது.
அப்ப இதையும் பார்த்தோ அதையும் பார்த்துட்டு எது இன்னும் அவருக்கு பிடிச்சிருக்கோ எதுல வைராக்கியம் வரலையோ திரும்பி வந்துடுவார். இப்ப அங்க போகிறச்சே மெதுவா தோண ஆரம்பிக்கும், ஓஹோ பிரம்மத்தை அடைந்து அனுபவிக்கிறது அது நன்னா இருக்கே. இப்ப பாருங்களேன், பாடவே தெரியாது நான் பாடுறேன்னு, ஓடவே தெரியாது ஓடுறேன்னு, வியாதியே இல்லாத நன்னா இருக்கே. என்னமா 4000 தலகீழ் பாடமா ஒப்பிக்க வருது, உபனிஷத்தெல்லாம் பார்க்காமலே சொல்ல வருது, எனக்கு என்ன கணக்கு போட்டாலும் வருதே, இது நன்னா இருக்கு. இது இந்த ஒண்ணுமில்லாத தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல வந்து அனுபவிக்கிறதே எப்படி இருந்ததுன்னா, விழிச்சுண்டு அங்க போய் அனுபவிச்சா இன்னும் எப்படி இருக்கும், இதெல்லாம் தூக்க அனுபவம். ஆனா வைகுந்தத்துக்கு போன அப்புறம் விழித்திருக்கும் அனுபவம். இப்ப ரெண்டு வித்தியாசம் பாருங்க, நன்னா இப்ப லோகத்துல முழிச்சுட்டு இருக்கோமா அது ஜாகிரத தசா, அதே போல முழுக்க முழிச்சுட்டு இருக்க போறோம் வைகுந்தத்துக்கு போனாலும், இங்கேயும் முழிச்சுட்டு இருக்கோம் அங்கேயும் முழிச்சுருக்கோம். ஆனா வித்தியாசம், இங்க கர்மம் பாதிக்க முழிச்சுட்டு இருக்கோம், அங்க கர்மம் மொத்தத்தையும் அறுத்துட்டு முழிச்சுட்டு இருக்க போறோம். இங்க பிராகிருதமான சரீரம், பிரகிருத்தினால பண்ணப்பட்ட மனம் புலம், ரொம்ப பரிமித சக்தி, அளவுக்குட்பட்ட சக்தி, அதில் இருக்கிற மனம் புலன்களோட முழிச்சுட்டு இருக்கேன். அளவுக்குட்படாத அப்ராகிருதமான திவ்யமான மனம் புலனோட அங்க முழிச்சுட்டு இருக்க போறேன். இது ரெண்டுத்துக்கு எப்படின்னு இடைப்பட்டு இருக்கார். இங்க இருக்கிற கர்மத்தின் பாதிப்பு இன்னும் இருக்கு, ஆனா புலன்கள் இன்னும் நன்னாயிடுது. இன்னும் அடுத்தபடி போனா புலன்கள் முழுக்க நன்னாயிடும், கர்மத்தின் பாதிப்பு இருக்காது. இப்ப அவர் இடைப்பட்ட சந்தியா காலத்துல நின்றுட்டு இருக்காராம், இப்படி போலாமா இப்படி போலாமா, இதை முடிவெடுத்துக்கிறதுக்குள்ள இவன் பல ராத்திரி தூங்கி போயிட்டு போயிட்டு வந்துட்டான்றவர். இது ஒரே ராத்திரியில அவன் முடிவெடுக்கணுமோ இல்லையோ, போறான் வரான், அங்க போறான், காலை வைக்கிறான், இங்க வரான். சில பேருக்கு ஒரு இடத்துல உட்காருனா உட்காரவே முடியாது, இங்க போவா அங்க போ. இப்ப ஏதோ போயிட்டு வந்து என்ன பண்ணிருந்தா, போயிட்டு வந்தேன்னு ஒரு, அதான் சுவாமி போயிட்டு வந்து என்ன பண்ணீர், போயிட்டு வந்தது தான் பண்ணேன், வேற ஒன்றும் பண்ணவே இல்லை. அதை போல ராத்திரி தூங்குறான், சொப்னத்துக்கு போறான், திரும்பி இங்க வரான், அப்படி போ, ஏதான்னு சாதிச்சிடற முடிவெடுத்தீரான்னா, அதான் எது நன்னா இருக்குன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அந்த லோகம் நன்னா இருக்கா, இந்த லோகம் நன்னா இருக்கா, தினமும் சொப்னம் பார்க்கச்சே அங்கே போகலான்னு தோணும், அதனமும் அந்த காலத்தால் 5 அரைச்சே வந்து விடலான்னு தோணிவிடும். அதனால திரும்பி திரும்பி வந்துடுறேன். ஏன் வந்தீர்னால் கடமை அழைக்கிறதுன்னு. அது என்னது சுவாமி, இத்தனை நாள் தெரியலையே, அங்கே தானே போகணும் அனுபவிக்கணும்னா, டே பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், பிள்ளை படிக்கணும், இது முடிக்கணும் அது முடிக்கணும், அவளுக்கு அப்புறம் பேரம் பேத்திலாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்து வளர்த்து விடணும், இனி கொள்ளு பேரம் எள்ளு பேரம் வரைக்கும் பார்க்கணும் வளர்க்கணும். அப்போ தேவள இங்கேயே இருக்கா, நீர் எங்கேயும் போக வேண்டாம், பேசாத நீர் இந்த லோகத்தே இருன்னு சொல்ல வேண்டிதான். அப்போ நடு லோகத்துக்கு போய் பார்க்கறான், உபயஸ்தானே பஷதீதஞ்ச பரலோகஸ்தானஞ்ச அத யதாக்கிரமோயம் பரலோகஸ்தானோ பவதி. அதுக்கப்புறம் வெள்ளோட்டம் போல அந்த பரலோகஸ்தானம் எப்படி கிடைக்குமோ அப்படி நடுலனுக்கு பார்க்கிறார். விகத்திய ஸ்வயம் நிர்மாய ஸ்வேன பாசா ஸ்வேன ஜோதிஷா பிரஸ்வசித்யத்ராயம் புருஷா ஸ்வயம் ஜோதிர் பவதி. இவன் தன்னுடைய ஜோதிஷாலேயே வெவ்வேறு சரீரங்களை பண்ணிக்கொண்டு அங்கே போய் நன்கு அனுபவிக்கிறார். இந்த வெவ்வேறு சரீரங்களை சிருஷ்டித்து கொண்டுன்னு உடனே சந்தேகம் வந்துடும் ஜனகருக்கு. அப்போ இந்த ஜீவாத்மாவே சொப்பன சரீரத்தை சிருஷ்டிக்கிறானா, இல்லை பரமாத்மா சொப்பன சரீரத்தை சிருஷ்டிக்கிறாரா, அவர் தான் சிருஷ்டிக்கிறாருங்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ந தத்ர ரத ந ரதயோகாஹ ந பந்தானஹ பவந்த்யத ரதான் ரதயோகான் பதஹ ஸ்ருஜதே ந தத்ரானந்த முதஹ ப்ரமுதஹ பவந்த்யஸ்நானந்தான் முதஹ ப்ரமுதஹ ஸ்ருஜதே ந தத்ர வேஷாந்தஹ புஷ்கரிண்யஹ. இந்த லோகத்துக்குள்ளே பிறக்கிறோமோ இல்லையோ, ஏற்கனவே இந்த லோகத்தில் புஷ்கரணிகள்லாம் இருக்குது, குளம் இருக்குது, நன்னா பார்க்குறதுக்கு விதவிதமான 7 ஆச்சரியங்கள்லாம் லோகத்தில் இருக்குது, நிறைய ஊரெல்லாம் ஏற்கனவே கட்டியாச்சு. நான் இப்போ இந்த அண்ணா நகரத்துக்குள்ளே வரணும்னா அண்ணா நகரத்தை சுட்டிச்சுண்டா வரணும் இல்லையோ இல்லையோ, ஏற்கனவே இருக்குது வீடு வாசல் எல்லாம் இருக்கே. ஒரு அப்பா அம்மா ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கா, அப்புறம் தானே குழந்தைய வந்து பிறக்க போகிறது. அப்போ ஒரு குழந்தைங்க வந்து ஆத்மா பிறவி எடுக்கிறார்னால் அனைத்தும் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறது, வருகிறார், வந்தவர் வாழ்கிறார். அது இவருடைய வாய்ப்பு கிடையாது. இனிமேல் இந்த நகருக்குள்ளே வந்து இந்த வீதியெல்லாம் கொஞ்சம் இப்படி வைங்கோ, நான் வர்றதா இருக்கேன் இப்போ, அதனால் இந்த வீதி எல்லாத்தையும் மாற்றி சாமி அதெல்லாம் பண்ண முடியாது, இருக்கிறதான் வேணா வந்துடும், வேண்டானா போட்டு வர முடியுவா. அப்படி இல்லை, இவன் கனவு காண போறச்சே இவனுக்கு விருப்பப்பட்ட வீதி, இவனுக்கு விருப்பப்பட்ட தேர், இவனுக்கு விருப்பப்பட்ட குதிரை, அது ஒன்றுமே இருக்காதுங்கிறார். முன்னாடி எதுவுமே இருக்காது, இவன் தான் புகும்போது தான் சிருஷ்டிச்சுக்கணும். அப்போ இவன் விருப்பப்பட்டபடி சிருஷ்டிக்கிறான், அந்த லோகமே கனவு காண்றச்சே சிருஷ்டிக்கப்படும், கனவு முடிவச்சே லோகமே அழிஞ்சுப்படும். இதுதான் நெஜ லோகத்துக்கும் அதுக்கு இருக்கிற வித்தியாசம். ஆக இவன் ஞானத்தால் சிருஷ்டி பண்ணிக்கிறார், இல்லே பிரம்மமே சிருஷ்டி பண்ணுகிறார்ன்னு. தத்ர ஆனந்தா முதஹா பிரமோதா. அங்கே போன உடனே 3 கிடைக்குமா, ஆனந்தம் முதம் பிரமோதம். ஆனந்தம் பார்த்தலால் ஏற்படுற சந்தோஷத்துக்கு ஆனந்தம்னு பேர், முதம் அடைதலால் ஏற்படுற மகிழ்ச்சிக்கு முதம்னு பேர், அனுபவித்தலால் ஏற்படுற மகிழ்ச்சிக்கு பிரமோதம்னு பேர். உன்னை பார்க்கிறோம்,
அடைகிறோம் அனுபவிக்கிறோம். அப்படி வரிசையாக பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருக்காளோ, எவ்வளோ பெரிய நகைக்கடையாக வச்சுருக்கா, ஒன்று 4 லட்சம் 5 லட்சங்கிறா. அப்படி பார்த்துட்டே போயிட்டோம்னா ஆனந்தம், ஆனந்தமாக இருந்து பார்த்துருந்தோம், ஆனந்தப்பட்டோம், அவ்வளவுதான். ஐயா சுவாமி நாமா பார்த்துட்டே போனால் லாபமா? இப்போ அண்ணால் அதுவும் வேணும் நம்மளை அப்படி இழுக்கிறாப்புல, சுண்டி இழுக்கிறாப்புல வச்சுருக்கான் சார். பார்த்துட்டே போயாச்சு. இப்போ அதுக்கப்புறம் 4 நாள் கழித்து என்னமோ தோணலை, யாரோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாம் அங்கே உத்து நின்று பார்த்துருந்ததை பார்த்து அதை வாழ்ந்துங்கிட்ட கொடுத்துட்டார். கொடுத்தவொடனே அடைந்தேன் இல்லையோ முதம், இது என்ன நல்லா இருக்கு, ஆனந்தத்துக்கு மேலே முதம் இருக்குது. நீர் வாழ்ந்து கொடுத்தீர் வாஸ்தவம் தான், ஆனால் அந்த பொருள் ரொம்ப நன்னா தான் இருக்குது, என்னால் முடியாது சார். அவர் ரொம்ப வசத்தியாக ஒரு கமண்டலமும் நல்ல துளசி மாலையும் கொண்டு வந்து கொடுத்து இதை வச்சுட்டு உட்காந்து ஒரு நாளைக்கு 4 மணி தியானம் பண்ணுங்கார். இதை நான் பார்த்துருந்ததே தப்பாக போச்சு, இவருக்கு வாழ்ந்து கொடுத்துட்டார். ஆனால் அதை நான் வச்சுட்டு அனுபவிக்கிறதுக்கு முடிஞ்சதுனால தான் பிரமோதம்ங்கிறார். அப்போ பார்த்ததலான ஆனந்தம், அடைந்ததலான ஆனந்தம், அனுபவித்ததால் ஆனந்தம், இந்த மூணுமே அங்கே போனால் கிடைக்கிறது. இங்கே பார்க்காதது பார்த்தது அங்கே போய் பார்க்குறார், இங்கே அடையாததெல்லாம் அங்கே அடைகிறார், இங்கே அனுபவிக்காததெல்லாம் அங்கே அனுபவிக்கிறார் இல்லையோ. அதனாலே இந்த லோகத்தில் பார்க்கறதோடு நிற்கிறது. நன்னா பாட்டு பாடுறவளை பார்த்துருக்கேன், நான் பாடினதே இல்லை ஆனால் அங்கே போனோடனே நான் பாடுறேன். நன்னா நாட்டியம் ஆடுறவளை பார்த்துருக்கேன், அங்கே போனோடனே இருக்குது. அப்போ இந்த மூணு இருக்குங்கிறார், பார்த்தல் அடைதல் அனுபவித்தல் மூணையும் அங்கு படுகிறான். ஏனெனில் பார்த்தல் அடைதல் அனுபவித்தல் மூணும் வைகுந்தத்தில் உளவானபடியால்னு வச்சுக்கணும். இந்த ஒன்றுன்னு முன்னோட்டம்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கே போனப்போ இங்கே இல்லாதெல்லாம் அங்கே கிடைக்க போகிறது. அது அத்தனையும் சொப்னத்தில் பார்த்துக்கிறான். சிரவந்தியோ பவந்தியதை போகிறச்சே, கங்கை இருக்காது யமுனை இருக்காது இவன் சுட்டிச்சுப்பான், நாட்டிய குதிரை இருக்காது கரடி இருக்காது புலி இருக்காது இவன் சுட்டிச்சுப்பான், தேர் இருக்காது தேரோடுற வீதி இருக்காது இவரே சுட்டிச்சுப்பார், பிரம்மம் சிருஷ்டித்து இவன் அனுபவிக்க வைக்கும். ததேதே ஸ்லோகா பவந்தி ஸ்வப்னேன சாரீரம் அபிப்ரஹத்யா சுப்தா சுப்தான் அபிஜாகசீதி சுக்கரமாதாய புனரேதி ஸ்தானம் இரண்மய புருஷ ஏகஹம்சா. இங்கே படுத்துன இந்த சரீரம் தூங்கிட்டு இருக்கு, போனவன் தர்மபூத ஞானத்தோட நன்னா விளையாடினா மறுபடியும் ஒளிமயமா தூங்கிட்டு இருக்கிற சரீரத்துக்கு வரணும். அப்ப அந்த சொப்பனம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சொப்பனம் முடிந்தா தூங்கிட்டு இருக்கிற சரீரத்துக்கு வந்து அடுத்த தசைக்கு போகணும், அதுதான் சுஷுப்தி தசா. நன்னா ஆழ்நிலை உறக்கம், நீண்ட உறக்கம். இப்ப அந்த உலகம் எல்லாம் மறைஞ்சு போச்சு, இப்ப மனசு ஓடின்றது கூட இல்லை. மனம் நினைத்துத்தானே நாம என்னென்ன மனப்பதிவுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த அப்புறம் தான் சொப்பனம் வரும். நான்கிறவரை நானாகத்தான் பார்ப்பேன், என்னையே வேற உருவத்தில் பார்க்க மாட்டேன். பார்ப்பேன் நான் என்ன எனக்கு வேணும்னா இல்லாத சக்தியெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். இதுவரை என் உருவத்தை இன்னொன்னா பார்த்துப்பேனா? இன்னொன்று சொப்பனம் பார்க்குறச்சே, ஒரு நல்ல சொப்பனத்தில் இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன்னா நாளைக்கு ராத்திரி படுத்துட்டாலாம் பார்க்க வராது, இன்னைக்கு தான் பார்க்க முடியும். சுவாமி நேற்று சொப்பனம் நல்லா இருந்து, கொஞ்சம் தலகாணி அதே மாதிரி வச்சுருந்து கைகாலெலாம் கூட அதே இடத்துல வச்சுருந்து நகராது அப்படியே படுத்துன்னு பார்ப்போம். அப்போவான அதே சொப்பனம்னா கழுத்து வலி தான் வரும், சொப்பனெல்லாம் அதே சொப்பனெல்லாம் வராது. இன்னொன்று அது இந்த சமயம் மாறித்துன்னா வராது பொருள் சுவாமி. அதனால் ஒன்று செய்யும், இதே சமயத்தில் நம்ம தம்பியோ அண்ணாவையோ பக்கத்தில் படுத்துக்க சொல்லி அதே சொப்பனத்தில் பார்க்க சொல்லுவோம்னாலும் வராது மட்டும். உனக்கே மறுநாள் வராது, நீ பார்க்குற சமயத்துக்கே இன்னொருத்தனுக்கு வராது. ஏன் வராது? அவனவன் கர்மம் வேறையாச்சே, என் கர்மம் வேறே அவன் கர்மம் வேறே, கர்மாதீனமாக தானே அது சிட்டிக்கப்படுறது. இன்னொன்று என் ஞானம் வேறு அவன் ஞானம் வேறு, என் ஞானம்தான் இதில் போய் ஆட்டமாடிட்டுருக்கே தவிர அவன் ஞானம் வேணும்னா கர்மாதீனமாக அவர் தான் சிட்டிக்க வேணும். அதனால் சொப்பனத்தை ஒரு சமயத்தில் பார்க்கவும் முடியாது. சரி இப்படி வச்சுக்கோமே, இப்போ நான் நிஜ வாழ்க்கையில் இதை தான் அனுபவிக்கலையோ இல்லையோ, ஆனால் சொப்பன வாழ்க்கையில் இதை அனுபவிக்கிறேனே, என்ன வேறுபாடுனால் கர்மத்தில் வேறுபாடு. இப்போ இருக்கிற கர்மம் வேறுபட்டது, அப்போ இருக்கிற கர்மம் வேறுபட்டது, தசையிலேயே வேறுபாடு. இது பார்க்குற தசை, அது பார்க்காத தசை. தூங்குற தசை பாருங்கள், தூங்குற சமயத்துக்கு இந்த ஆட்டம் பாட்டமெல்லாம் ஒன்றும் தெரியலேன்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா தூங்குற சமயத்துக்கு கர்மாவே பாதிக்காது. கர்மம் பாதிக்காத சமயம் ஆழ்நிலை உறக்கம், கர்மம் பாதிக்கிற சமயம் சொப்பன நிலை உறக்கம். அதனால தான் பாட்டு ஆட்டு தெரியறது. அவர் திரும்பி இந்த சரீரத்துக்குள்ளே வந்துடுறார். பிராணேன ரக்ஷன் நவரம் புலாயம் பகிஷ்குலாயாத் அமிர்தச்சரித்வா ச ஈயதேன் அமிர்தோ யத்ர காமம் ஹிரண்மய புருஷா ஹேகஹம்சா. சரி இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார், வீட்டை யார் சுவாமி பார்த்துக்கிறது? வீட்டை பார்த்துக்கிறதுனா இந்த சரீரம் இருக்கே, இதிலேருந்து இந்த ஜீவாத்மா ஆத்மா இங்கே இருக்கார், ஜீவாத்மாவுடைய ஞானம் மட்டும் அங்கே போயிருக்கோம் இல்லையோ. போயிருக்கிற சமயத்துக்கு யாரான கொள்ளக்காரெல்லாம் வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாள்னா கவலைப்படாதீங்க, ஆத்மா சொந்தக்காரரே இங்கே தான் இருக்காருங்கிறார். அவர் அங்கே போகவே இல்லையே, விளக்கு அங்கே தான் இருக்குது, வெளிச்சம் மட்டும்தான் இங்கே வந்திருக்கு. வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக விளக்கையே வாங்கி கொண்டு வச்சுட்டா? அதை போல் ஆத்மா தூங்குற சரீரத்துக்குள்ளே தான் இருப்பார்,
கீழப்படுத்திருக்கிற சரீரத்துக்குள்ளே. அவருடைய ஞானம் மட்டும்தான் சொப்பன சரீரத்துக்குள்ளே போயிருக்கும். அந்த ஆட்டம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் வருவார். அது வரைக்கும் இந்த சரீரத்தை யார் பார்த்துப்பா? நல்ல முதலாளி ஜீவாத்மா காவல்காரர் பிராணனை வச்சுன்னு பார்த்துப்பாருங்கிறது. அது இருக்கார், ஏன்னா இன்னும் மூச்சு விட்டுருக்கார் பாருங்க, இங்கே தூங்கிட்டு இருக்கார். சாமி இவரே அங்கே நன்னத்தனை மூச்சு விட்டுருக்கார், கொஞ்சம் இங்கே நிறுத்திடும். நிறுத்தினோம்னா முடிஞ்சு போயிடுதுன்னு அர்த்தம். இவர் இங்கே நிறுத்த முடியாது, இவர் நல்லா மூச்சு விட்டுருக்கணும். கிட்டக்க போய் பார்ப்போம், ஆனாலும் வயசான வளர்ந்தால் நமக்கே அப்பப்போ திக்கு திக்குன்னு இருக்கும், இருந்துட்டு இருக்காளோ இல்லையோ. அதுக்கு அப்படி ஒத்து பார்ப்போம், கொஞ்சம் முதுகு அப்படி மேலே மேலே போயிட்டு வர ஆப்பில் இருந்தால் சரியே சௌக்கியமாக இருக்குது போகலாம் அப்படின்னு போடுவோம் இல்லையோ. அப்போ அந்த பிராணவாயுவை வச்சுருந்தான் பாதுகாக்கிறாருங்கிறவர். இந்த சரீரத்தில் பிராணம் என்ன, மனம் வேலை செய்யலை, புலன்கள் வேலை செய்யலை, அங்கே மனசு ஓடி போச்சு, இங்கே இல்லை. ஆத்ம ஞானம் மட்டும் இங்கே இருக்குது. அப்போ ஆத்மாவுக்கு அறிவு கூட இல்லை. ஆத்மா அறிவால் பாதுகாக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அறிவு அங்கே போயிடுது. அப்போ அறிவும் இல்லை, அங்கே போயிருக்கிறது. எதை வச்சுன்னு பாதுகாக்கணும்? மூச்சு மட்டும் விட்டுருக்காரோ இல்லையோ. பிராணவாயுவை காவலாளியாக கொண்டு ஆத்மாங்கிற முதலாளி பார்த்துக்கிறார்.